எல்லோருக்கும் வணக்கம். நமது கர்மாக்களை கழிப்பது எப்படி? நாம் பல பாவங்கள் இந்த வாழ்விலும் முந்தைய பிறவியிலும் செய்திருப்போம். அப்படிப்பட்ட பாவங்களை கழிப்பதற்கு பல நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். அந்த நல்ல காரியங்களை இப்பொழுது பார்ப்போம். முதலில் பறவைகளுக்கு நீர் கொடுக்கலாம், தானியம் வைக்கலாம், நாய்களுக்கு உணவளிக்கலாம், மீன்களுக்கு உணவளிக்கலாம், குரங்குகளுக்கு, குதிரைகளுக்கு மற்றும் யானை, பசு, ஆடுகளுக்கு உணவளிக்கலாம். தாய் தந்தையர் மற்றும் ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஒருவேளை உணவு கொடுத்தாலே நம்முடைய பாவங்கள் கழியும். சகோதர சகோதரிகள் அவர்கள் கஷ்டப்படும் போது அவர்களுக்கு உணவளித்தாலும் நம்முடைய பாவங்கள் விலகும். கர்ப்பஸ்திரீகளுக்கு நாம் உணவளித்தால் நிச்சயம் நம்முடைய பாவங்கள் விலகும். ஒருவேளை உணவிற்கே இல்லாதவர்களுக்கு நாம் உணவளித்தால் நிச்சயம் நம்முடைய பாவங்கள் கழியும். அனாதை முதியோர் இல்லங்களுக்கு உணவளித்தால் நிச்சயம் நம்முடைய பாவங்கள் கழிவதோடு நமக்கு நன்மையும் ஏற்படும். நோயாளிகளுக்கு உணவளித்தால் நிச்சயம் நம் வாழ்வு மேம்படும். மரம் செடி கொடிகளுக்கு நீர் ஊற்றினால் நிச்சயம் நம்முடைய கர்மாக்கள் கழியும். திருமணம் செய்து வைத்தாலோ, ஏழை மாணவர்களுக்கு கல்வி போன்ற புண்ணிய காரியங்களுக்கு உதவி செய்தாலோ நம்முடைய துன்பங்கள் அனைத்தும் விலகி நமக்கு இன்பம் சேரும். இப்போது நாம் ஆன்மீக ரீதியாக பார்ப்போம். கோயில் மயில்களுக்கு, காகத்திற்கு, சேவலுக்கு, யானைக்கு, குளத்தில் உள்ள மீன்களுக்கு மற்றும் பூசாரிகளுக்கு நாம் உணவளித்தால் நிச்சயம் நம்முடைய பாவங்கள் கழியும். கோயில் அன்னதானத்திற்கு உதவுதல், விசேஷ காலங்களில் அக்கம் பக்கத்தவருக்கு உதவுதல், கோயில் கட்ட கட்டுமானங்களுக்கு உதவுதல், கோயில் விளக்கிற்கு எண்ணெய் கொடுத்தல், கோயில் வாசலில் யாசகம் எடுப்போருக்கு உணவு கொடுத்தல், இறைவனுக்கு பூ மாலை சூட்டுதல், முன்னோர்களுக்கு வழிபாடு செய்தல், மறைந்த தாய் தந்தையருக்கு திதி கொடுத்தல், ஏழை மாணவர்களுக்கு படிக்க உதவுதல், தெய்வங்களை பற்றி அறிதல் மற்றும் புராணங்களை அறிதல் போன்றவைகள் நம் கர்மாவை அழித்து நம்முடைய இன்பத்தை அதிகரிக்கும். நாமும் இது போன்ற தர்ம காரியங்களில் ஈடுபட்டு நம்முடைய கர்ம வினைகளை போக்கி இன்ப வாழ்வை பெறுவோம். நம் வாழ்விற்கு பிறகு வைகுண்டத்தையும் அடையலாம். நாமும் தினம்தோறும் பகவானை மனதார வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுக்கிரகம் கிடைக்கும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்தோ.